இருப்பது பாடத்துக்குரிய வரைவுகள் எனும் பாடப்பகுதியின் மூன்றாவது பாடப்பரப்பை பார்ப்போம். ஏற்கனவே வரைவுகள் எனும் பாடப்பகுதியில் உற்பத்தி புள்ளியினூடான வரைவுகள், அதாவது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எனும் புள்ளியினூடாக செல்லும் நேர்கோட்டு சார்புகள் எனும் வரைவை சென்ற பாடத்தில் நாம் கற்றோம். அதாவது அதன் பொது வடிவம் ஒய் சம எம்எக்ஸ் சக சி. இன்று நாம் ஒய் சம எம்எக்ஸ் சக சி வடிவிலான ஒரு சார்பின் படித்திறனும் வெட்டுத்துண்டும் காண்பது பற்றியும் அவ்வரைவுகளை எவ்வாறு வரைவது என்பது பற்றியும் கற்போம். நேர்கோடுகளின் படித்திறனை முதலில் காண்போம். நமக்கு தெரியும் y சமன் mx, அதாவது x அடுக்கு ஒன்று வருமாக இருந்தால் அது நேர்கோட்டு சார்பு என்று கடந்த பாடத்தில் கற்றோம். y சமன் mx சக c எனும் வடிவிலான வரைவும் ஒரு நேர்கோட்டு சார்புதான். ஆனால் இந்நேர்கோட்டு சார்பு உற்பத்தி புள்ளியினூடாக, அதாவது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எனும் புள்ளியினூடாக செல்லாது. ஒய் சமன் எம்எக்ஸ் சக சி எனும் வடிவிலான சார்பின் வரைவு ஒரு நேர்கோடாகும். இங்கு எக்ஸின் குணகமாகிய எம் இந்நேர்கோட்டின் படித்திறன் என கொள்ளப்படும். அதே போன்று இங்கு சி எனும் பெருமானம் இந்நேர்கோட்டின் வெட்டு துண்டாக கொள்ளப்படும். ஓகே, இப்போது நாம் நேர்கோடுகள்ற படித்திறனையும் வெட்டு துண்டையும் காண்போம். ஒய் சமன் எம்எக்ஸ் சக சி எனும் வடிவிலான சார்பின் வரைவு ஒரு நேர்கோடாக அமையும். அது உங்களுக்கு தெரியும். ஏனென்று சொன்னா இங்கே எக்ஸ் அடுக்கு ஒன்று, ஒன்று எக்ஸ் அடுக்கு இருக்கிறதால இது ஒரு நேர்கோட்டு ஏக பரிமாண சார்புன்னு சொல்லி கடந்த பாடத்தில் நாம் கற்றோம். இங்கு சி என்று சொல்லக்கூடிய இந்த மாறா உறுப்பாகிய சி வெட்டுத்துண்டு, இந்த நேர்கோடு வரைபோ ஒய் அச்சை வெட்டி செல்லும் புள்ளியாக கொள்ளப்படும். எக்ஸின் குணகமாகிய இந்த இருக்கிற எம் வரைவின் படித்திறன் அல்லது சாய்வுன்னு சொல்லுவாங்க. அப்ப ஒய் சமன் எம்எக்ஸ் சக சி எனும் வடிவத்திலான சமன்பாடுகளை நாம் எடுத்து நோக்குவோமா இருந்தால், இங்கு ஒயிட குணகம் ஒன்றாக இருக்கும் போது பெறப்படுகின்ற எக்ஸிர குணகம் படித்திறன் என்று சொல்லப்படும். இங்க கீழ கோட்டுற படித்திறன், அதாவது எம் படித்திறன் சாய்வு. இங்கு காணப்படுற சி வரைவின் வெட்டுத்துண்டு. இது வந்து பார்ட் ஒன்னுக்கு வரக்கூடிய கேள்வி, வரைவிட படித்திறன் வெட்டுத்துண்டு காண்ற கேள்வி. ஓகே, இப்ப நம்ம பார்ப்போம் உதாரணம் ஒய் சமன் நாலு எக்ஸ் ஆக மூணு. அப்ப இது ஒரு நேர்கோட்டு சார்பு தானே, எப்படி நேர்கோட்டு சார்பு அமையுதுன்னு சொல்லி பார்ப்போம். இங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ஒய் சமன், நாம நேர்கோட்டு சார்புட வடிவம் பார்த்திருக்கோம் ஒய் சமன் எம்எக்ஸ் சக சி. அப்ப எம்எக்ஸ் சக சி இதுதான் நேர்கோட்டு சார்புட படித்திறன் சொல்லி நாம பார்த்திருக்கோம். எம்எக்ஸ் சக சி. அப்ப இங்கே எம்முக்கு பதிலாக யார் இருக்கிறார் உங்களுக்கு தெரியும், எம் இருக்கிற இடத்தை நாலு, எம்முக்கு பதிலாக நாலு இருக்கிறார். ஆகவே இங்கே எம் என்று சொல்றவர் படித்திறன். ஆகவே ஒய் சமன் நாலு எக்ஸ் சக மூன்றுங்கிற சமன்பாட்டில் நாலு படித்திறனை குறிக்கும். இங்கே சி என்று சொல்றவர் வெட்டுத்துண்டு, அதாவது வரைவு. நீங்க கீற கோடு இப்படி நீங்க ஒரு வரைவு வரைஞ்சிங்கன்னு சொன்ன இந்த கீற நீங்க நேர்கோடு இப்படி வையச்சே இப்படி ஒரு குறிப்பிட்ட புள்ளியினூடாக வெட்டி செல்லும். இந்த பேர் தான் சி வெட்டுத்துண்டு சொல்லப்படும். ஓகே, அப்ப இந்த சி வந்து வெட்டுத்துண்டு, அதாவது நீங்க கீற நிலை குத்து அச்சு இந்த வைய அச்ச வரைவு வெட்டி செல்ற புள்ளி வெட்டுத்துண்டு. நாம் ஏற்கனவே படித்தது போல
வைசமன் எம்எக்ஸ் அதாவது வெட்டு துண்டு பூச்சியமா இருக்கிற வரைக்கும் இந்த அரிக்கிற பூச்சியம் உற்பத்தி புள்ளியினூடா செல்லும்னு பார்த்தோம். இனி நாம வரைய போற வைசமன் எம்எக்ஸ் ஆக சி என்னும் சொல்ற வரைவு இந்த வடிவிலான வரைவுகள் இந்த உற்பத்தி புள்ளியினூடாக போகாது. இந்த உற்பத்தி புள்ளியினூடாக போகுமா இருந்த இந்த சி பூச்சியம்ங்கிற பெருமானத்தை எடுக்கும். அப்ப இனி நாம கீற போற வரைவு இவ்வாறு வையச்சே ஏதோ ஒரு இடத்துல இப்படி வெட்டி செல்லும். அப்ப அப்படியான வரைவுகள்ற சமன்பாடுதான் ஒய் சமன் எம்எக்ஸ் ஆக சி. இப்ப நாம பார்த்திருக்கிற இந்த சமன்பாடு ஒய் சமன் எம்எக்ஸ் ஆக சி இந்த வடிவத்துக்கு ஒப்பிடுவோம். அப்ப இங்கு ஒய் எம்முக்கு பதிலாக நான்கு உள்ளது. ஆகவே இந்த வரைவிட படித்திறன் எம் சமன் நான்கு, சி இந்த இடத்துல சக மூணு உள்ளது பிளஸ் த்ரீ. ஆகவே சி அதாவது வரைவின் வெட்டுத்துண்டு நேர் மூண்டு வரைவு இந்த நேர் இவடத்துக்கு நேர் மூண்டுங்கிற புள்ளியினூடாக இங்க கீறுற கோடு போகும் வெட்டி செல்லும். இதுதான் வைசமன் எம்எக்ஸ் சி எம்எக்ஸ் சக சி வடிவிலான சார்புகள். இப்ப பார்ப்போம் இந்த கணக்கு. வைசமன் நாலெக்ஸ் சக மூண்டு என்னும் சமன்பாடு நாம கருதுவோமா இருந்தா இந்த சமன்பாடுல இந்த அறிக்கிற நான்கு ஓகே. இந்த நான்கு யார் அறிப்பார்? எக்ஸின் குணகம்னு சொல்லப்படும். எக்ஸின் குணகமாகிய நான்கு வரைபட படித்திறன். அப்ப சக சிங்கிற இடத்துல யார் இருக்கிறார்? மூன்று. அப்ப இந்த மூன்று வரைவின் வெட்டு துண்டு சொல்லப்படும். இது எப்படி சொன்னால் வயிற்று முன்னுக்கு ஒன்றாக இருக்கும் போதுள்ள எக்ஸ்ர குணகம் தான் படித்திறன். எண் குணகம் வெட்டுத்துண்டு ஓகே. அப்ப ஒய் சமன் நாலு எக்ஸ் ஆக மூணுங்கிற சமன்பாட்டுல படித்திறன் நான்கு வெட்டுத்துண்டு மூன்று ஓகே. மாறிலியா வர அந்த எண் குணகம் தான் வெட்டுத்துண்டு சொல்லப்படும். இப்ப உங்களுக்கு ஒய் சமன் எம்எக்ஸ் ஆக சிங்கிற வடிவத்தோட எது எந்த எண்ணை கொண்டு போட்டாலும் அதுல படித்திறன் எக்ஸ்ர குணகமாகிய முன்னுக்கு வார அந்த எண் படித்திறன் என்று சொல்லப்படும். அதே போல மாறிலியை பெருமானமா இருக்கிற அந்த எண் குணகம் வெட்டுத்துண்டு சொல்லப்படும். இப்ப நாம பார்ப்போம் ஒய் சமன் மறை நான்கு எக்ஸ் சக மூணு. உங்களுக்கு தெரியும் ஒய் சமன் மறை எம்எக்ஸ்ங்கிற வடிவத்தை இது முதலாவது எடுக்குது. அப்போ ஒய் சமன் மறை எம்எக்ஸ் என்று சொல்லும் போது ஒய் சமன் மறை எம்எக்ஸ்ங்கிற வடிவம் உங்களுக்கு தெரியும். இது வந்து எக்ஸ் அச்சு, இது வந்து சாரி இது ஒய் அச்சு, இது வந்து எக்ஸ் அச்சு கிடையாச்சு எக்ஸ் அச்சு. இப்படி நாம ஆள்கூற்று தளத்தை முதல்ல வரைவோமா இருந்தா இப்ப இந்த மறை நான்கு எக்ஸ் வாரது இந்த பக்கம் சாயாது. உங்களுக்கு தெரியும் சென்ற கிளாஸ்ல நாம இதை பத்தி படித்தோம். அப்ப மறை நான்கு எக்ஸ் என்று சொல்றது இந்த கால்வட்டத்துக்குள்ள சாயும். அப்ப வரைபட சாய்வு விரிகோணமா இருக்கு. இந்த நேர்கோட்டு சாய்வு கிடையச்சோட அமைக்கிற நேர்த்திசையில் அமைக்கிற கோணம் விரிகோணமா இருக்கு. இப்ப நீங்க கீற போற வரைவு இவ்வாறு உற்பத்தி புள்ளியின் ஊடாக செல்லாது. இது ஒய் சமன் மறை நான்கு எக்ஸ் கீறினா இவ்வாறு வரலாம். ஒய் சமன் மறை நான்கு எக்ஸ் ஆக மூண்ட கீறுவீங்களா இருந்தா இவ்வாறு இதே மாதிரி சாய்வை கொண்டிருக்கும். ஆனால் இந்த வரைவு ஒய்யச்ச வெட்டி செல்ற புள்ளி இப்படி ஒய்யச்ச வெட்டி செல்ற புள்ளி இது எதா இருக்கும்? மூண்டுங்கிற பெருமானத்தை எடுக்கும். இதுதான் ஒய் சமன் மறை நான்கு எக்ஸ் ஆக மூண்டு எனும் வரைவை குறிக்கும். இப்ப நாம பார்ப்போம் இந்த வரைவுட சமன்பாட்டை பார்ப்போம். இந்த சமன்பாட்டுல வயிற குணகம் ஒன்றா இருக்கா? ஆம், ஒன்றாக உள்ளது. வயின் குணகம் ஒன்றாக இருக்கும் போது பெறப்படுகின்ற எக்ஸின் குணகம், எக்ஸுக்கு முன்னுக்கு எத்தனை இருக்காரோ அவருக்கு பேர் தான் படித்திறன். அப்ப இந்த சமன்பாடு இந்த வரைவுட படித்திறன் மறை நான்கு ஓகே. அதே போல வெட்டுத்துண்டு வரைவு ஒய்யச்சை வெட்டி செல்ற புள்ளி நேர் மூன்று சரியா?
இப்ப இங்க பாருங்க y சமன் மறை 4x சக 3 இந்த சமன்பாடு எடுத்து பாப்போமா இருந்த x இன் குணகமாகிய மறை 4 என்னன்னு சொல்லப்படும் படித்திறன் அதே போல எண் குணகம் இந்த மாறிலி பெருமானமாய் இருக்கிற பிளஸ் 3 வெட்டுத்துண்டு 3 வெட்டுத்துண்டு அப்ப ஒரு நேர்கோட்டு சமன்பாடு தந்துட்டு அதுல படித்திற வெட்டுத்துண்டு கேட்டா அதை இனங்கண்டு எழுத தெரியணும் இது பெரும்பாலும் பாட்பண்ணுக்கு வரக்கூடிய ஒரு கேள்வி நீங்க 11ஆம் ஆண்டு பேப்பர் பாஸ் பேப்பர்ல எடுத்து பார்த்தா இப்படி ஒரு கேள்வி வரும் சமன்பாடு தந்துட்டு வெட்டுத்துண்டு அல்லது படித்திறனை கேட்கிற கேள்விகளும் வரலாம் இது வந்து நீங்க இனி 9ஆம் ஆண்டு தாண்டி 10ஆம் ஆண்டுல 11ஆம் ஆண்டுல படிக்க போறது இல்லை ஆனா 9ஆம் ஆண்டுல படிக்கிற இந்த பேஸ் தான் 11ஆம் ஆண்டுக்கு கேள்வியா அமைய போகுது இப்ப அடுத்த உதாரணத்தை பாருங்க y சமன் மறை 6x சாய 3 அப்ப இதுல சாய்வு பாருங்க இதுல படித்திறன் என்ன வரைக்கும் மறை 6 அப்ப x ர குணகம் y ர குணகம் 1 இருக்கான்னு பார்த்து கொள்ளணும் 1 இருக்கு அப்ப x ர குணகமா பெறப்படுற இந்த மறை 6 படித்திறன் என்று சொல்லப்படும் அப்ப என்ன வரைபட வெட்டுத்துண்டு என்ன மறை 3 ஓகே இப்ப உங்களுக்கு ஒரு நேர்கோட்டு சார்புடைய சமன்பாடு தந்தா அந்த சமன்பாடுல இருந்து படித்திறனையும் வெட்டு துண்டையும் காண்பது பற்றி நாம இப்ப படிச்சாச்சு இப்ப இந்த சமன்பாட பாருங்க y சமன் 4x இதுல படித்திறன் என்ன y இட குணகம் ஒன்றாக உள்ளது அப்ப x இட குணகம் எதுவோ அதுதான் படித்திறன் அப்ப x இட குணகம் இங்க யார் இருக்கா 4 அப்ப 4 இங்க படித்திறனா கொள்ளப்படும் அடுத்த பாப்போம் வெட்டு துண்டு இங்க இருக்காரா சக சி ஏதாவது பெருமானம் வருதா இல்லை ஆகவே வெட்டு துண்டு இங்கே பூஜ்ஜியம் இந்த வரை இப்ப நாம கீறி பார்த்தோம்னு சொன்னா பூஜ்ஜியம் பூஜ்ஜியம்ங்கிற புள்ளிக்குள்ளால போனதை நாம கண்டோம் ஓகே அடுத்த சமன்பாட பாருங்க y சமன் அரை எக்ஸ் ஆக 3 இப்ப இந்த சமன்பாட்டில இருந்து படித்திறன் சொல்லலாமா ஓ எப்படி சொல்லலாம் வைர குணகம் ஒன்றா இருக்கிறதா ஆம் 1 உள்ளது அப்ப வைர குணகம் ஒன்றாக இருக்கும் போதுள்ள எக்ஸ்ர குணகம் தான் படித்திற அப்ப எக்ஸ்ர குணகமா யார் இருக்கிறார் அர இருக்கிறார் ஆகவே இந்த சார்புட படித்திற அர வெட்டு துண்டு சக 3 ஓகே படித்திறன் அர ரெண்டில் ஒன்று வெட்டு துண்டு 3 அடுத்த சமன்பாடு பாருங்க y சமன் மறை 3x சக 5 இப்ப y இட குணகம் ஒன்றாக உள்ளது ஓகே அப்ப அந்த நேரத்துல x இட குணகம் என்ன இருக்கோ அதுக்கு பேர் தான் என்ன படித்திறன் ஆகவே இந்த சார்புட படித்திறன் மறை 3 வெட்டு துண்டு நேர் 5 அப்ப y இட குணகம் ஒன்றாக இருக்கும் போது பெறப்படுகின்ற எக்ஸ்ர குணகம் தான் படித்திறன் அதே போல இந்த எண் குணகம் வெட்டு துண்டு சொல்லப்படும் இப்ப இந்த சமன்பாடை வச்சுக்கொண்டு நீங்களாகவே வரைபட படித்திறன் வெட்டு துண்டுகளை கண்டுகொள்ளலாம் ஓகே பார்த்துட்டு போவோம் y சமன் 5x 3 இந்த சமன்பாடுல படித்திறன் சொல்ல தெரியும் படித்திறன் என்ன 5 வெட்டு துண்டு மறை 3 ஏன் வயிட குணகம் ஒன்றுக்கு அப்ப நாம பிரச்சனை இல்ல எக்ஸுக்கு முன்னுக்கு என்ன வாராரோ அவரு படித்திற எண்களா இங்க என்ன அமையுதோ அது வெட்டு துண்டு அப்ப வெட்டு துண்டு மறை 3 ஓகே ரைட் இப்ப இந்த சமன்பாட கொஞ்சம் பாருங்க பாப்போம் 2y சமன் 5x 3 இதுல படித்திறன் 5 என்று சொல்லலாமா அந்த முடிவுக்கு வரக்கூடாது ஏன் என்று சொன்னா வைட குணகம் நாம் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன் வைட குணகம் ஒன்றாக இருக்கும் போதுள்ள எக்ஸ்ர குணகம் தான் படித்திற இங்க வைர குணகம் 1 உள்ளதா 2 அமைந்துள்ளது அப்ப வைட குணகம் 2 இருக்குமாக இருந்தால் அந்த நேரத்துல பெறப்படுற எக்ஸ்ர குணகம் படித்திற அல்ல அப்ப நாம என்ன செய்யணும் இந்த சமன்பாடு
வைசமன் நிலைக்கு இதை கொண்டு வரணும். அப்ப வைசமன் என்று மாத்திரன்னு சொன்னா இந்த ரெண்டை என்ன செய்யற இல்லாமக்கணும். அப்ப இந்த ரெண்டை இல்லாமக்குறா என்ன செய்வோம்? இங்க ரெண்டால பெருக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த ரெண்டால வகுப்போம். அப்ப இந்த பக்கம் ரெண்டு இல்லாம போகிடும் வகுத்தா. அப்ப இப்ப சமன்பாடு என்னன்னு வரும்? வை சமன். அப்ப இந்த பக்கம் ரெண்டால வகுத்து ரெண்டு வைய ஒரு வையா மாத்திட்டீங்க. அப்ப அதை சமப்படுத்துறதுக்கு இந்த ரெண்டால இங்க அலையும் கொண்டு வகுக்கணும். அப்ப ஐந்து இந்த ரெண்டால கொண்டு என்ன செய்வீங்க? வகுப்பீங்க. ஐந்து ரெண்டால வகுத்தால் ஐந்தின் கீழ் ரெண்டு எக்ஸ். ஓகே, ஐந்தின் கீழ் ரெண்டு எக்ஸ் மாறும். ஓகே, ஐந்தின் கீழ் ரெண்டு எக்ஸ். இப்ப ஐந்து எக்ஸ மட்டும் ரெண்டால வகுத்தா சரியா? இல்ல, சமனுக்கு அங்கால இருக்கிற எல்லாரையும் ரெண்டால வகுக்கணும். அப்ப மூணும் என்ன செய்யப்படும்? ரெண்டால வகுப்படும். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு விளங்கும். வை சமன் எம் எக்ஸ் சக சீண்ட வடிவத்துல இப்ப இந்த சமன்பாடை மாற்றி அமைச்சாச்சா இல்லையா? மாற்றி அமைச்சாச்சு. வை சமன் எம் எக்ஸ் சக சி. அப்ப இங்கே எம்முக்கு பதிலா யார் இருக்கிறார்? ஐந்துங்கள் ரெண்டு. வைர குணகம் கொண்டா இருக்கும் போது பெறப்படுற எக்ஸ் குணகம் தான் படித்திறன். அப்ப படித்திறன் ஐந்துங்கள் ரெண்டு. வட்டத்துண்டு என்ன? மறை மூணுங்கள் ரெண்டு. ஓகே, ரைட். அடுத்தது பாருங்க. இப்ப உங்களுக்கு இது விளங்கிருக்கும் நினைக்கேன். ஓகே, அடுத்ததை பார்ப்போம். அதுக்கு முதல் இதுல படித்திறனை கொஞ்சம் பார்ப்போம். அப்ப படித்திறன் என்ன? ஐந்துங்கள் ரெண்டு. எப்படி வந்துச்சு? விளங்கிட்டு தானே? ஓ, ரெண்டு வயின் இருந்தா அந்த ரெண்டை இல்லாமக்கணும். அதாவது வைர குணகத்தை உண்டாக்கணும். அப்ப வைர குணகத்தை உண்டாக்குறேன்னு அந்த ரெண்டால கொண்டு என்ன செய்யறீங்க? பிரிக்கிறீங்க. அப்ப இந்த பக்கம் பிரிச்சா இந்த பக்கமும் பிரிச்சிங்கன்னு சொன்னா அப்ப ஐந்துங்கள் ரெண்டு எக்ஸ் சயே மூணுங்கள் ரெண்டுன்னு சமன்பாடு மாறும். ஆகவே படித்திறன் ஐந்துங்கள் ரெண்டு, வெட்டுத்துண்டு மறை மூணுங்கள் ரெண்டு. ஓகே, இப்ப அடுத்த சமன்பாடை பாருங்க. அடுத்த சமன்பாடு அரை சமன் ஐந்து எக்ஸ் சய மூணு. அப்ப இப்ப படித்திறன் ஐந்துன்னு சொல்லலாமா? சொல்ல இயலாது. ஏன்னு சொன்னா ஒய்க்கு முன்னுக்கு குணகம் உண்டா இல்ல? அரை இருக்கிறார். அதாவது ஒரு வைக்கு பதில உண்டு கீழ் ரெண்டு வை இருக்கு. அப்ப இங்க ஒரு வை மட்டும் வரணும்னு சொன்னா இந்த ரெண்டை இல்லாமக்குவீங்க. அப்ப இந்த ரெண்டு என்ன செய்யப்படுது? வகுக்கப்படுது. அப்ப இந்த ரெண்டு இல்லாமக்குறேன்னு சொன்னா ரெண்டால பெருக்குவீங்க. அப்ப இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? இந்த சமன்பாடுல இந்த ரெண்டை இல்லாமக்குறதுக்காக ரெண்டால பெருக்குவீங்க. அப்ப இந்த பக்கம் ரெண்டால பெருக்குறீங்க. ரெண்டால பெருக்குனா என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியும். இந்த ரெண்டும் என்ன செய்யப்படுவார்? சுருக்குப்படுவார். அப்ப இந்தியால ரெண்டால பெருக்கிட்டு விட்டா இது பேலன்ஸ் ஆகுமா? இல்ல. அப்ப இந்த பக்கம் நீங்க ரெண்டால பெருக்குனீங்கன்னா இந்த சைட்லயும் ரெண்டால எல்லாத்தையும் பெருக்கணும். அப்ப ஐந்து எக்ஸையும் ரெண்டால பெருக்கணும், மூணையும் ரெண்டால பெருக்கணும். அப்ப இது எல்லாத்தையும் ரெண்டால பெருக்குனீங்கன்னா இப்ப சமன்பாடு என்னென்று மாறும்? ஒய் சமன் பத்து எக்ஸ் சய ஆறு. இப்ப இப்ப சமன்பாட பாருங்க. ஒய் சமன் பத்து எக்ஸ் ரெண்டால பிரேக்கெட்டை நீக்குங்க. அஞ்சு எக்ஸ் சய மூணுங்கிற பிரேக்கெட்டை ரெண்டால பெருக்குற. அப்ப உள்ளு குறிக்கிற ஒவ்வொரு உறுப்பும் பெருக்கப்படும். ரெண்டால ஐந்து எக்ஸ் பெருக்கப்பட்ட பத்து எக்ஸ். ஓகே, ரெண்டால மறை மூணு பெருக்கப்பட்ட மறை ஆறு. சரியா பிள்ளையால்? அப்ப மறை ஆறு. இப்ப பாருங்க, ஒய் சமன் எம் எக்ஸ் சக சீண்ட வடிவத்துல இந்த சார்பு அமைஞ்சிருக்கு. ஆகவே இப்ப படித்திறன் சொல்லுங்க. பத்து எடுத்துண்டு மறை ஆறு. ஓகே, இப்ப பாருங்க இந்த படித்திறன் எத்தனை? பத்து வெட்டுத்துண்டு மறை ஆறு. விளங்கிட்டா? ரைட். அடுத்த விஷயத்துக்கு நாம போவோம். ஓகே, இப்ப நாம பார்ப்போம்.
Y சமன் MX சக Cங்கிற வரைபட சமன்பாட்டை வச்சுக்கொண்டு படித்திறேன் வெட்டுத்துண்ட கண்டம். இப்ப இதர நேர்கோடுகள்ற படித்திறனையும் வெட்டுத்துண்டையும் கண்டமா இல்லையா? இப்ப இந்த வரைவுகளை வரையணும். ஓகே, வரையறதுக்கு இதர படித்திறன் காணணும். இப்ப இங்க பாருங்க, இந்த Y சமன் MX சக C வடிவிலான ஒரு வரைவு வரைஞ்சு காட்டப்பட்டுள்ளது. அப்ப இந்த கோற்ற சமன்பாடு தான் Y சமன் MX சக C. அப்ப M ஏதோ ஒரு பெருமானம் இருக்கும், C யும் ஏதோ ஒரு பெருமானம் இருக்கும். இப்ப நாம இந்த கோற்ற படித்திறன் காண்ற முறையே பார்ப்போம். உதாரணமா முதல் ஒரு கோட வரைவு. Y சமன் 2X சக 1 எனும் நேர்கோட்டை கருதுக. அப்ப இது ஒரு நேர்கோட்டு சார்பு. இனி இதுல மாற்றம் இல்லை. எக்ஸ் அடுக்கு 1 இருக்கு, ஆகவே வையும் கொண்டு அமைஞ்சிருக்கு. Y சமன் 2X சக 1ங்கிறது நேர்கோட்டு சார்பு. உங்களுக்கு விளங்கும், இது வந்து 0.0 போகாது. இப்ப நாம அங்கே ஆள் கூறுகள் பெற்றுக்கொள்ள எப்படி படித்தோமோ அதே போல இங்கே பெற்றுக்கொள்வோம். எக்ஸுக்கு -2 0 2ங்கிற பெருமானங்களை பிரதியிட்டு அதை கொத்த வயிட பெருமானங்களை கண்டுபிடிப்போம். இப்போ உதாரணமா Y சமன் 2X சக 1க்கு சமன். அப்ப எக்ஸ் -2 இருக்கும் போது Y என்ன பெருமானத்தை எடுப்பார் சொல்லி நாம ஆள் கூற கண்டுபிடிக்கணும். அப்ப எக்ஸுக்கு பதிலா இங்க என்ன செய்ய போறீங்க? எக்ஸுக்கு பதிலா -2 போட போறீங்க. அப்ப 2 ÷ -2. அப்ப 2ஐயும் -2ஐயும் பெருக்குனீங்கன்னா எத்தனை வருவார்? -4. அங்கால -4ஓட யார கூட்ட போறீங்க? சக 1. -4ம் சக 1ம் கூட்டுப்பட்டா என்ன வரும்? உங்களுக்கு தெரியும், -4 ÷ 2. 2ம் கூட்டுப்படுற நேரம் இதை கடன் மாதிரி நினைச்சுக்கொள்ளுங்க. இது கையில இருக்கிற காசு. அப்ப இப்ப கடன் கூட இருக்கா, காசு கூட இருக்கா? கடன். அப்ப எவ்வளவு வரும்? -3. இந்த நிறை எண்கள் கூட்டல் கழித்தல் நிறைய பிள்ளைகள் புலவர்ற. அப்ப இத நீங்க கடன், இத காசுன்னு எடுத்துட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு இலகுவா இருக்கும். அப்ப -4ம் ~ 2ம் கூட்டுப்பட்டா இந்த 1 ரூபாயை கொண்டு கடனை கொடுத்தாலும் கடன் தான் மிஞ்சு. -3. அப்ப எக்ஸ் -2 இருக்கும் போது Y -3 எடுப்பார். இப்ப எக்ஸுக்கு 0 போடுவோம். அப்ப Y சமன் 2 ÷ எக்ஸ் இருக்கிற இடத்த என்ன செய்வோம்? 0 போடுங்க. அப்ப 2 ÷ 0 என்ன வரும்? 0. 0த்தால இதை பெருக்கினாலும் 0 தான். 0த்தோட இந்த 1 கூட்டுங்க. அப்ப என்ன விட வருவார்? 0 ÷ 1 ÷ 1. அப்ப இப்ப பாருங்க, எக்ஸ் 0ஆ இருக்கும் போது வைர பெருமானம் -2. இதே போல அடுத்தது எக்ஸுக்கு 2 போடுங்க, -2. அப்ப 2 ÷ 2 4. 4ஓட 1 கூட்டுங்க, 5. அப்ப எக்ஸ் 2ஆ இருக்கும் போது வைர பெருமானம் 5. இப்ப நம்ம ஆள் கூறுகள் கண்டுபிடிச்சிட்டோமா இல்லையா? முதலாவது ஆள் கூறு -2 ÷ 3 எக்ஸ் Y, இந்த ஒழுங்குதான ஆள் கூறு. அடுத்தது 0 ÷ 2 ÷ 5. இப்ப உங்களுக்கு ஆள் கூறுகள் குறிக்க தெரியும் இல்லையா? இந்த ஆள் கூறுகளை குறிச்சிட்டு இப்ப நாம வரைபோல வரைஞ்சு பார்ப்போம். ஓகே, இப்ப ஆள் கூறுகளை கண்டுபிடிச்சாச்சு. ஆள் கூறுகள் -2 ÷ 3 0 ÷ 1 ÷ 2 ÷ 5. இப்ப இந்த ஆள் கூறுகளை இந்த குறிச்சிருக்கு, நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா விளங்கும். -2 ÷ 3 குறிச்சாச்சா? ஓகே, 0 ÷ 1 பூச்சியம் -2 எக்ஸ் அச்சுக்கு நேர வை அச்சுக்கு நேர இந்த அறிக்கும். -3 0 ÷ 1 இந்த அறிக்கை எக்ஸ் அச்சுல 0 வை அச்சுல 1 2 ÷ 5 2 ÷ 5 இந்த அறிக்கை புள்ளி. இப்ப இந்த புள்ளிகளை இணைச்சு நீங்க கீறினீங்கன்னு சொன்னா Y சமன் 2X சக 1 சொல்ற இந்த நேர்கோட்டு வரைவு பாருங்க, 0 ÷ 0 புள்ளிக்குள்ளால போகுதா? இல்ல, 1ங்கிற புள்ளிக்குள்ளாலே வெட்டி செல்லுது. ஆகவே இந்த வரைவு வரைகிற முறை உங்களுக்கு விளங்கியிருக்கு. இந்த அறிக்கை இந்த வரைஞ்ச வரைவு. இப்ப இந்த வரைவுல பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு விளங்கும்,
A, B, C இந்து சொல்லி மூன்று புள்ளிகளை அடையால படித்திருக்கு. Aட ஆல்கூரு உங்களு தெரியும் 0, 1. Bட ஆல்கூரு 2, 5. Cட ஆல்கூரு X அச்சில 2க்கு நேரையும் Y அச்சில 2க்கு முடையில 5. அப்ப 2,5. Cட ஆல்கூர பார்த்தீங்கன்னா X அச்சில 5க்கு நேர Y அச்சில 10க்கும் 12க்கும் இடையிலன்னா 11. ஓகே, இப்ப நீங்க உங்களுக்கு விளங்கும் சி வந்து இந்த கிடை அச்சிலிருந்து 11 அலகு உயரத்துல இருக்கிறார். பிய பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கிடையிலிருந்து 5 அலகு உயரத்துல இருக்கிறார். ஏங்கிறவர் இங்கிருந்து 1 அலகு உயரத்துல இருக்கிறார். இவ்வளவும் 1 உயரம். அப்ப இது இவ்வளவும் 5. ஆகவே இந்த பிபிங்கிற இந்த இதுல உயரம் என்ன வரும்? பிபி இந்த 5ல இருந்து இந்த 1 கழிப்பீங்களா இல்லையா? இந்த 5ல இருந்து இந்த 1 கழிச்சிங்கன்னு சொன்னா அப்ப இந்த பிபிங்கிற நிரல்ற உயரம் 4 அலகுகள் வரும். அதே போல சியில இருந்து இந்த புள்ளியை கியூன்னு எடுத்தோம்னா சி கியூட உயரம் என்ன வரும்? உங்களுக்கு தெரியும் இங்கிருந்து சி வரையும் 11 அலகுகள் உயரத்துல இருக்கார். ஆனா இங்கிருந்து இந்த கியூட மட்டம் எவ்வளவு உயரத்துல இருக்குது? 5 அலகுகள் உயரத்துல இருக்கு. ஆகவே இந்த சி கியூட லெவல் 11ல இருந்து 5 கழிச்சிங்கன்னா 6 இந்த அளவை குறிக்கும். இப்ப இந்த கோட்டரை படித்திறன் காண்றன்னு சொன்னா இந்த அறிக்கிற இங்க பாருங்க இந்த உயரம் 4ன்னு சொல்லி பார்த்தோம். அதே போல இந்த கிடைத்தூரம், இந்த கிடைத்தூரம் இங்க 0லிருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு? 2. அப்ப இந்த 4 இந்த 2ஆல பிரிச்சிங்கன்னு சொன்னா 2 படித்திறனா வரும். அதாவது நிலைக்குத்து உயரத்தை கிடை நீளத்தால பிரிவிங்க. அதே போல இந்த கோட்டில் பாருங்க இந்த நிலைக்குத்து நிரல் சி கியூட உயரம் என்ன வரும்? 11ல இருந்து 5 கழிச்சிங்கன்னா 6. இந்த சி கியூ நிரல்ற உயரம் இது இவ்வளவும், இங்கிருந்து இது இவ்வளவும் 6. ஓகே, அதே போல இந்த கிடை அளவு இந்த பியிலிருந்து கியூ வர எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா இது இவ்வளவும், இந்த 0லிருந்து இவ்வளவும் 2, இது இவ்வளவும் மொத்தம் 5. அப்ப இந்த 5லிருந்து எக்ஸ் ஆல்கூரு 5லிருந்து இந்த 2 கழிச்சு பாருங்க இது இவ்வளவுடையது 3 வரும். ஆகவே இந்த நிலைக்குத்து உயரத்தை கிடை நீளத்தால பிரிங்க. 6ஆல 3 பிரிச்சா 2, இந்த கோட்டரை படித்திர 2 வரும். அப்ப 2 ஆல்கூறுகள் தெரியுமா இருந்தா இந்த கோட்டின் மீதுள்ள யாதாயினும் 2 ஆல்கூறுகள், அதாவது சீட ஆல்கூறு 5,11 தெரியும். சீட ஆல்கூறு 5,11. சீட ஆல்கூறு. அதே போல அடுத்த புள்ளி என்ன? பி. பீட ஆல்கூறு ஓகே எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு விளங்கும் 2,5. இப்ப இந்த 2 ஆல்கூறுகளையும் வச்சுக்கொண்டு நம்ம என்ன செய்யலாம்? படித்திறனை காணலாம். எப்படின்னு சொன்னா இது வந்து எக்ஸ் ஆல்கூறு, இது வந்து ஒய்யால்கூறு. ஒய்யால்கூறு 11, இதுல ஒய்யால்கூறத்தினே 5. அப்ப ஒய்யால்கூற பெருமானம் ரெண்டையும் கழிங்க. 11ல இருந்து 5 கழிச்சிங்கன்னு சொன்னா எத்தனை வரும்? 6. ஓகே, 11ல இருந்து 5 கழிச்சிங்கன்னா 6. 6 அடுத்தது பாருங்க எக்ஸ் ஆல்கூற கழிங்க. 5ல இருந்து இந்த 2 கழிங்க எத்தனை வரும்? 3. அப்ப ஒய்யால் கூற பெருமானத்தை எக்ஸ் ஆல்கூற பெருமானத்தால பிரிங்க. அப்ப எக்ஸ் ஆல்கூற வித்தியாசம் வந்து 3 வரா. இப்ப இந்த 6ஆல ஒய்யால் கூற வித்தியாசத்தை எக்ஸ் ஆல்கூற வித்தியாசத்தால பிரிச்சு பாருங்க. 6ஆல 3 பிரிச்சா 2. வரைபுற படித்திற 2 வந்துச்சா இல்லையா? வரைபுட படித்திற 2. ஓகே, அப்ப y சமன் 2x+1 கோட்டுற படித்திற நமக்கு தெரியும். ஆல்ரெடி சமன்பாடை வச்சு காண்ற முறை படிப்பிச்சாச்சு. அப்ப இப்ப நாம இந்த கோட்டின் மீதுள்ள யாதாயினும் 2 புள்ளிகள் ஆள்கூறுகள் தெரியுமா இருந்தா அதுல படித்திறன் சரியாண்டு நம்ம இப்ப சரி பார்த்திருக்கோம். ஓகே, அடுத்த உதாரணம் பாக்குறதுல உங்களுக்கு விளங்கும். சரி.
இப்ப நாம அடுத்த விஷயத்துக்கு போவோம். ஓகே, இப்ப இதுல படித்திறன் பார்த்தோமா இல்லையா? அப்ப நிலைக்குத்து தூரத்தை கிடைத்த ஒரு கோட்டின் மீதுல ரெண்டு யாதாயினும் ரெண்டு புள்ளிகளை எடுத்து அந்த ரெண்டு புள்ளிகளுக்கும் இடைப்பட்ட நிலைக்குத்து தூரத்தை கிடை தூரத்தால பிரிச்சிங்கன்னு சொன்ன அந்த நேர்கோற்ற படித்திறன் வரும். ஓகே, இப்ப ஒரு நேர்கோட்டின் மீதுள்ள யாதாயினும் ரெண்டு புள்ளிகள் ரால் கூறு தந்தா. உங்களுக்கு தெரியும், இப்ப நாம பார்த்தோம், நம்ம கீர்னு இப்படி ஒரு நேர் போட்டுல இவடுத்த ஒரு புள்ளிட ஆள் கூறு என்ன வந்துச்சு, 2.6. அப்ப இந்த புள்ளிட ஆள் கூறு 2.6. ஓகே, 2.6. அடுத்த புள்ளிட ஆள் கூறு 3.10. இது ரெண்டுமே ஒரே கோட்டின் மீது இருக்கணும். இந்த புள்ளிட ஆள் கூறு 3.10. நமக்கு தெரியும் எக்ஸ் ஆள் கூறு முன்னுக்கு வரும், பின்னுக்கு பையால் கூறு வரும். இப்ப இந்த ரெண்டு ஆள் கூறுகளையும் வச்சுக்கொண்டு நாம இந்த கோற்ற சாய்வு அதாவது படித்திறனை சொல்லலாம். அப்ப எப்படி சொல்லலாம்னு சொன்னா, எம் சமன் படித்திறன் எம் சமன். ஓகே, வையால் கூறு, இதர வையால் கூறத்தினே 10, இதர வையால் கூறு 6. அப்ப வையால் கூறுற வித்தியாசம், 10ல இருந்து 6 கழிங்க அல்லது 6ல இருந்து 10 கழிங்க. இப்ப நான் 10ல இருந்து 6 கழிக்கேன், 10ல இருந்து 6 கழிச்சா எத்தனை வரும், 4. அதே ஒழுங்குல எக்ஸ் ஆள் கூற கழிங்க, அப்ப 3ல இருந்து யார கழிப்பேன், 2 கழிப்பேன், 3ல இருந்து 2 கழிச்சா 1. அப்ப எக்ஸ் ஆள் கூற வித்தியாசத்தால பிரிங்கும் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையிலான விகிதம், அதுதான் படித்திறன். ஆகவே இந்த கோற்ற படித்திறன் என்ன வரும், 4. அதாவது ஒரு வரைபுட யாதாயினும் ரெண்டு புள்ளிகள் தந்தாங்கன்னு சொன்னா அந்த புள்ளிகள் படித்திறன் காண்ற முறை, ஒய்யால் கூறுகள் வித்தியாசத்தை எக்ஸால் கூறுகள் கிடையிலான வித்தியாசத்தால பிரிச்சிங்கன்னு சொன்ன இந்த படித்திறன் வரும். சரி, படித்திறனுக்கு வாய்ப்பாடு Y1 Y2, அதாவது இந்த ஆள் கூற Y1 எடுத்தா இதை Y2, Y1ல இருந்து Y2 கழிப்பீங்க, அல்லது நீங்க Y2ல இருந்து Y1 கழிக்கலாம். கீழ் X1 Y2, அப்ப இந்த Y1ல இருந்து Y2 கழிச்சா அதே ஒழுங்குல X1ல இருந்து X2 கழிப்பீங்க, மாறி Y2ல இருந்து Y1 கழிச்சா கீழுக்கு X2ல இருந்து X1 கழிக்கணும். ஓகே, இப்ப இந்த ரெண்டு புள்ளிகளையும் வச்சு பார்ப்போம். இது 3.10, இது 2.6 எடுத்தோம்னு சொன்ன நான் செய்து காட்டினபடி 10ல இருந்து இந்த ஆள் கூறு Y ஆள் கூறு 6 கழிப்பீங்க. ஓகே, இந்த எக்ஸ் ஆள் கூறு 3ல இருந்து இதர எக்ஸ் ஆள் கூறு 2 கீழே கழிப்பீங்க. கழிச்சு விடைகளை பிரிச்சுட்டா வாரதுதான் இந்த கோற்ற படித்திறன். சரி, இப்ப யாதாயினும் ஒரு நேர்கோட்டின் மீது அமையிற ரெண்டு ஆள் கூறுகள் தரப்பட்ட படித்திறன் காண்ற முறை. அப்ப இதர Y ஆள் கூறு 3, இதர Y ஆள் கூறு 5. அப்ப நீங்க படித்திறன் காண்றா Y ஆள் கூறுற வித்தியாசம், 3ல இருந்து 5 கழிப்பீங்க. நம்ம தெரியும் கூடி குறைஞ்சதுல இருந்து கூடியதை கழிக்கும், அப்ப மேலுக்கு எப்பயுமே மறையில வரும். குறைஞ்சதுல இருந்து கூடியதை கழிக்கும் போது மறை பெருமான், அப்ப மறை 2. அதே போல X2 Y X1, அப்ப X1 Y X2, 6 இங்கே எக்ஸ் ஆள் கூறு, இங்கே எக்ஸ் ஆள் கூறு 2. அப்ப 6ல இருந்து 2 கழிங்க என்ன நடக்கும், 4. அப்ப மறை 2 4 வகுப்பட்ட மறை 6 சுருக்கி கொடுத்தீங்கன்னு சொன்ன. அப்ப இந்த புள்ளிகளை கொண்டு அமைகிற இந்த கோற்ற படித்திற மறை 6, மறை 1.2. விளங்கிட்டாப்லையால், 2 ஆள் கூறுகளின் ஊடாக செல்ற யாராவது ஒரு நேர்கோட்டின் மீதுள்ள 2 ஆள் கூறுகள் தரப்பட்ட அந்த ஆள் கூறுகளை வச்சுக்கொண்டு படித்திறன் காண்ற முறை. இது வந்து பார்ட் 1க்கு ஒரு கேள்வி கட்டாயம் உங்களுக்கு வாரது வளமையா. நீங்க பாஸ் பேப்பர்களை எடுத்து பார்த்தா விளங்கும். ஓஎல் பரீட்சையில பார்ட் 1க்கு 2 புள்ளிகளை தந்துட்டு ஆள் கூறுக தந்துட்டு படித்திறன் காண சொல்லுவாங்க. சரியா, அப்ப இதுல 4ல இருந்து Y ஆள் கூறு 4ல இருந்து கழிப்பீங்க, யாரு
நான்குல இருந்து களி மறை ரெண்டு, ஓகே. கீழ் மறை ரெண்டுல இருந்து களி நேரொண்டு. இப்ப இந்த கழித்தல் அடையாளம் ரெண்டும் பக்கத்துல பக்கத்துல வரும்போது சகவா மாறும், மறையும் மறையும் பெருக்கப்பட்டு நேர் ரெண்டா மாறும். அல்லது இந்த கழித்தலை கூட்டலா மாத்தினீங்கன்னா பின்னுக்கு வர களி வர்றால் நேர் ரெண்டா மாறுவார். அப்ப கழித்தலை கூட்டலா மாத்துங்க, சகையா மாத்தக்குள்ள மறை ரெண்டு நேர் ரெண்டா மாறும். அப்ப நாளோட இப்ப ரெண்டு என்ன செய்யப்படுவார், கூட்டுப்பட்டு ஆறு. அப்ப இந்த ஆறு மூணால பிரிச்சிங்கன்னு சொன்ன படித்திறன் வரும். இப்போ ஒரு நேர்கோட்டின் மீதுள்ள யாதாயினும் ரெண்டு புள்ளிகள் தெரியுமாயிருந்தா அந்த ரெண்டு புள்ளிகள்ற படித்திறன் காண்ற முறை இப்போ உங்களுக்கு படிப்பிச்சிருக்கு. இப்போ